கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 8:34 வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8:34 வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்குள்ள தியானம் நீதிமொழிகள் 8:34 நேரம் நமக்கு வாய்ப்பது போல வாசித்து தியானிக்க போகிறோம். இங்கே யாருடைய வாசல் அருகே நித்தமும் காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றால், ஞானத்தை ஒரு பெண்ணாக ஒரு ஆளாக உருவகப்படுத்தி ஞானத்தை உருவகப்படுத்தி ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இந்த ஞானத்தினுடைய வீட்டின் அருகே, ஞானத்தினுடைய வாசல் அருகே நித்தமும் காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஞானத்தை குறித்து பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஞானம் ஞானவான் என்றால் அவனுக்கு ஒரு உயரிய லக்கு இருக்க வேண்டும். ஹை கோல், ஒரு உயரிய லக்கு. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற உயரிய லக்கு எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், இயேசுவை ஆதாயப்படுத்தி கொள்ளணும், இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், மரித்து மறுமையில் தேவனோடு கூட பரலோகத்தில் இருக்கணும். இதுதான் நம்ம எல்லாருடைய லக்கு. இப்படி ஒரு உயரிய லக்கு இருக்கணும். இந்த உயரிய லக்கை சரியான வழியிலே எளிய முறையிலே குறைவான பிரயாசத்தோடு அடைவதற்கு பேர் ஞானம். ஒருவனுக்கு சந்தோஷம், ஒரு லக்கு, சந்தோஷமாக இருக்கணும். இப்போ இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சரியான வழி வேணும். தவறான வழியில் சந்தோஷத்தை பெறக்கூடாது. சரியான வழியில் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கஷ்டப்படக்கூடாது. எளிய குறைவான பிரயாசம், அதிகமாக பிரயாசப்பட்டு தான் அந்த சந்தோஷத்தை பெற வேண்டும் என்றால் எவ்வளவு குறைவான பிரயாசத்தில் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைவான பிரயாசம். மூன்றாவது, அந்த வழிமுறை ரொம்ப எளிமையாக இருக்க வேண்டும். இப்படி அந்த உயரிய லக்கை சரியான வழியிலே குறைவான பிரயாசத்திலே எளிய முறையிலே பெற்றுக்கொள்ள தெரிந்தால் அவன் ஞானவான் என்று சொல்லுகிறான். அலெக்சாண்டருடைய கதை நான் இதுக்கு முன்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அலெக்சாண்டர் உலகம் முழுவதும் போரிட்டு உலகத்தை கிரேக்க குடையின் கீழ் கொண்டு வந்த பெருமிதத்தோடு அவன் கிரேக்க நாட்டுக்கு திரும்புகிறான். நாட்டுக்கு வெளியே ஒரு கிராமத்தில் அவனுடைய ஆசானின் ஆசான், குருவுடைய குரு இருக்கிறான். சரி, குரு வணக்கம் செய்து விட்டு போகலாம் அப்படின்னு அந்த குருவை சந்திக்க போகிறான். தன்னுடைய குடிசைக்கு முன்பாக இருந்த ஒரு கல்லிலே அந்த குருவானவர் உட்கார்ந்து கொண்டு அங்கேருந்து ஒரு நாய்க்கு ரொட்டி துண்டுகளை சந்தோஷமாக பீத்து போட்டு கொண்டிருக்கிறார். அந்த நாயும் வாழை ஆட்டி ஆட்டி அந்த ரொட்டியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. தன்னுடைய பரிவாரங்களோடு கூட அங்கே அலெக்சாண்டர் வருகிறான். இவர் அலெக்சாண்டரை கண்டுகொள்ளவில்லை, அந்த நாயோடு கூட சந்தோஷமாக விளையாண்டு கொண்டிருக்கிறார். அலெக்சாண்டர் வந்து நின்று சொல்லுகிறான், நான் மாவீரன், அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்பவும் அவர் கண்டுகொள்ளவில்லை. கொஞ்சம் தொண்டையை சரி செய்து கொண்டு கனைத்து கொண்டு
நான் நாவியரன் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன் என்று ரெண்டாவது முறை சொல்லுகிறேன்னு அவர் கண்டுகொள்ளவில்லை. அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாகி போய்விட்டது. இவ்வளோ வெற்றி வாகை சூடி மகிழ்ச்சியோடு கூட திரும்புகிறோம், குரு வணக்கம் செய்துட்டு போகலான்னா நம்முடைய பரிவாரங்கள் எல்லாம் கூட இருக்கிறார்கள், குரு நம்மை கண்டுகொள்ளவே இல்லையே என்பது அவனுக்கு வேதனை, ஒரு சங்கடம். மூன்றாவது முறை சொல்லுகிறான், நான் உலகம் முழுவதையும் கிரேக்க கொடையின் கீழ் கொண்டு வந்த சந்தோஷத்தோடு பெருமிதத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இப்போது அந்த குரு அவனை கண்டுகொள்ளவில்லை, அதற்கு பதிலாக நாயை பார்த்து சொல்லுகிறார், இதற்காக நாம் இவ்வளவு கஷ்டப்படவில்லையே என்கிறார். இதற்காக நாம் இவ்வளவு கஷ்டப்படவில்லையே என்கிறார். எதற்காக என்றால், உலகம் முழுவதும் யுத்தம் செய்து அநேகருடைய இரத்தத்தை சிந்தி, யுத்தம் என்றால் எதிரி பக்கத்திலேயும் 10 பேர் செத்தால் நம்முடைய பக்கத்திலேயும் ஒரு 6 பேர் சாவார்கள், பச்சை இரத்தத்தை சிந்தி கை கால்களை இழந்து அநேக பெண்களை விதவைகளாக்கி அநேக பிள்ளைகளை தகப்பனற்ற பிள்ளைகளாக அனாதைகளாக மாற்றி இப்படி உலகம் முழுவதும் கொடூர செயலை செய்து தான் அலெக்சாண்டருக்கு சந்தோஷம் கிடைத்தது. அலெக்சாண்டருக்கு சந்தோஷம் கிடைத்தது. ஆனால் அந்த சந்தோஷம் என்ற அந்த உயரிய லக்கை மிக எளிமையாக அந்த நாய்க்கு அந்த ரொட்டி துண்டை பீய்த்து போடுகிறதுனாலேயே அந்த ஞானி பெற்றுவிட்டார். அதனால தான் அவரை ஞானி என்று சொல்லுகிறோம். அதனால் தான் அவர் நியாயை பார்த்து சொல்லுகிறார், இதற்காக இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக இதற்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்படலையே அப்படிங்கிறார். நமக்கு ஞானம் வேண்டும். பிரியமானவர்களே, இதில் இந்த ஞானம் இருக்குமானால் நமக்கு என்னென்ன கிடைக்கும், எப்படி நான் பாக்கியவானாக இருக்க முடியும் என்ற ஒரு சில குறிப்புகளை நான் ஆண்டவரை கொடுத்திருந்தாலும் கூடிதான் நீதிமொழியை வாசித்து விடலாம், அந்த அதிகாரத்தை வாசித்து விடலாம் என்று தோன்றினது. கண்டிப்பாக எல்லாருக்கும், குறிப்பாக பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இந்த அதிகாரத்தை வாசிப்பதே பயனுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் நிச்சயித்திருக்கிறேன். 8:1 ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. ஞானம் ஞானம் ஞானம்னா எங்கேயும் போய் தேட வேண்டாம், தெருவில் போய் நின்று பாருங்கள். நம்ம ஓட்டேரி தெருவில் நின்னோன்னா காலையிலேருந்து பார்த்தா எத்தனையோ பிணம் போகும். அதில் ஞானத்தை கற்றுக்கொள்ள நமக்கு இப்படி ஒரு முடிவு வரும் என்று தெரியும். கல்யாண ஊர்வலம் போகும், ஒருத்தன் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான், 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். சபைக்கு ஆராதனைக்கு போகிறவங்கள பார்க்குறோம், தெருவில் போய் நின்னாலே நாம் ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். அது வழிகை அருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது, அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுஷருக்கு துணிக்கும், பேதைகளே விவேகமடையுங்கள். பேதைகள் என்று சொன்னால் சில்லி, செட்யூசபிள், அந்த வார்த்தையினுடைய பொருள் எளிதாக யாரும் கெடுத்துடலாம். சினிமா கூட்டம் போயிடுவான், ஃப்ரெண்ட்ஸ் குடிக்க கூட்டா போயிடுவான், ரொம்ப ஸ்ட்ராங் வில் கிடையாது, வாடா பண்ணி போடலாம் போயிடுவான். இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இப்படி மொட்டை அடிறான்னா மொட்டை அடிச்சிடுவான், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து முடிய வளர்த்து விட்றான்னா முடிய வளர்த்து விடுவான், தாடி வைனா தாடி வைப்பான். அவனுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய கொள்கையெல்லாம் கிடையாது. அந்த பேதை என்று சொல்லுவது மூல மொழியில் செட்யூசபிள், ஈஸியாக அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். இந்த செத்தை மீன் எப்படி தண்ணியோடு அடிச்சுட்டு போகுமோ அதே மாதிரி உலகத்தினுடைய வேஷத்தோடு அடிச்சுட்டு போகும். எல்லோரும் டைட் பேண்ட்ஸ் போட்டால் அவன் டைட்டாக போடுவான், எல்லோரும் லூஸாக போட்டால் அவன் லூஸாக போடுவான். அவனுக்குன்னு சொல்லி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற கொள்கை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வட தண்ணி அடிக்கலான்னு சொன்னால் ஐயோ நம்ம போகலன்னு எல்லாம் நினச்சிக்குவாங்க, சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட போயிடுவான். அவனுக்கு ஞானம் கிடையாது, பாவமுட்டா பையன். அவனை தான் இங்கே வந்து பேதை என்று சொல்லியிருக்குது. ஆங்கிலத்தில் சில்லி, செட்யூசபிள் என்ற சொற்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். பேதைகளை விவேகமடையுங்கள், விவேகமடையுங்கள் என்று சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் விஸ்டம்,
ஞானனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஞானனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. மூடர்களே, மூடர்களே என்று சொன்னால் முட்டாள்களே, புத்தி இல்லாதவர்களே, புத்தி உள்ள சிந்தையாக இருங்கள். ஞானம் கூப்பிட்டு சொல்லுது, புத்தி உள்ள சிந்தையாக இருங்கள், கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். மேம்பாடான காரியங்கள்னா எக்ஸலண்ட். சபையில் வரோம், எக்ஸலண்ட் திங்ஸை பேசும். இப்படி உடுத்துங்க, இப்படி உடுத்தாதீங்க, இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கோங்க, இப்படி வைக்காதீங்க, இது தேவை, இது தேவையில்லை. நம்ம ஒரு வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்ற மேம்பாடான காரியங்களை நான் பேசுகிறோம். அதான் சொல்லியிருக்கேன், ஞானம் வந்து மேம்பாடான காரியங்களை பேசும். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். உத்தம காரியங்கள் என்ற ரைட் திங். நம்ம திங்கிங் ரைட்டாக இருந்தால் நம்ம ரைட் திங்ஸை ஃபாலோ பண்ண முடியும். நம்ம திங்கிங் சரியாக இல்லைன்னா நம்ம ட்ரெஸ் சரியாக இருக்காது, நம்ம ஹேர் ஸ்டைல் சரியாக இருக்காது, நம்ம வந்து அப்படி பைத்தியக்காரன் மாதிரி இருப்போம். இது ஏன் இப்படி செய்கிறோன்னு, ஏன் சாயம் போடுற பேண்ட்ஸை போடணும் தெரியாது. எல்லா பயல்களும் சாயம் போடுற பேண்ட்ஸை போடுறேன், அதனால நான் சாயம் போடுற பேண்ட்ஸை போடுறேன். ஏன் இப்படி தாடியை வைக்கணும் தெரியாது. ஏதோ இந்த மயிரை வச்சு இருந்தாலும் அலங்கரிக்கிறேன், நானும் இந்த மயிரை வச்சு அலங்கரிக்கிறேன். எனக்குன்ற ஒரு கொள்கை கிடையாது. நீங்கள் எல்லோரும் அப்படி செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். ஏன் இப்படி தொப்பி வைக்கிறேன், ஏன் தொப்பியை திருப்பி தலைகளை வச்சுருக்கிறேன் தெரியாது. எல்லோரும் வச்சுருக்கேன், நானும் வச்சுருக்கிறேன். பிரியமானவர்கள், அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, உத்தம காரியங்களை ஞானம் நமக்கு சொல்லியது ரைட் திங். பேன்ஸ்னால் எப்படி போடணும், ஒரு பெண்கள் உடை உடுத்தணும்னா எப்படி உடுத்தணும், எதுக்காக உடுத்தணும், நான் ஏன் ட்ரெஸ் பண்ணுறேன், சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நான் உடுத்துவது உடலை மறைப்பதற்காக என்று சொன்னால் அதே போல் நான் உடுத்த வேண்டும். இது ஒரு எளிமையான ஒரு காரியம். இந்த ஞானம் வந்து உத்தம காரியங்களை வசனிக்கும் என்றால், உத்தம காரியங்கள் என்றால் சரியான காரியங்கள், ஒரு த ரைட் திங். ஞானம் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். இங்கே சத்தியம் என்று சொல்வது வேதத்தில் உள்ள சத்தியம் என்று மாத்திரமல்ல, மாறாதன்மை உடையது. அதான் வேல்யூஸ், விழுமியங்கள். விழுமியங்கள் என்பது எந்த காலத்திலையும் எந்த தேசத்துலேயும் மாறாதன்மை உடைய, இன்றைக்குள்ள ஃபேஷன்ஸ் எல்லாம் மாறும். பைபிளே இருக்கு, உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, மாறிக்கிட்டே இருக்கும். சில விழுமியங்கள் வேல்யூஸ் மாறவே மாறாது. பிரியமானவர்களே, என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது. ஆகாமியம் என்று சொல்லுவது விக்கெட்னஸ், மாரலி ராங். சன்மார்க்க ரீதியாக இது தவறானது. மாரலி இட் இஸ் ராங். இப்படி மாறலி ராங்காக இருக்க காரியங்கள் எனக்கு அருவறுப்பானது. அதை நான் செய்ய முடியாது, அதை நான் செய்ய முடியாது. இது கொஞ்சம் எத்தனையோ காரியங்களை பற்றி சொல்லலாம். இட் இஸ் மாறலி ராங். மாறலி இட்ஸ் நாட் குட். ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், சில விதமான மேக்கப், சில பகுதிகளை மிகைப்படுத்துவது மாறலி இட் இஸ் ராங். பிரியமானவர்களை, சொல்லுவதே அருவறுப்பாக இருக்கும், ஆனால் செய்வது எவ்வளோ அருவறுப்பாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நமக்கு ஞானம் வேண்டும். சொல்லியிருக்குது, இப்படி மாறலி ராங்காக இருக்கிறது எனக்கு அருவறுப்பாக இருக்கு. 8வது வசனம், என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். நீதியானவைகள் என்றால் சரியானது. எது ரைட்டோ அதை பேசுவோம். ஞானம் என்ன செய்யும், ஞானம் வில் டெல்லஸ், விஸ்டம் வில் டெல்லஸ் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. புரட்டி புரட்டி பேசுவது, பர்வர்ட்டடாக பேசுவது, அங்கே விபரீதம் என்று சொல்வது மிஸ்லீடிங், தவறான புரிந்து கொள்ளுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஞானத்தினுடைய வாயில் இராது. அவைகளெல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும், ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமாக இருக்கும். ரொம்ப பிளெயின் வேர்ட்ஸ் ஆர், இட்ஸ் வெரி கிளியர், இட்ஸ் வெரி கிளியர். நான் என்ன ட்ரெஸ் பண்ணுறேன், ஏன் இப்படி உடுத்துகிறேன், ஏன் இப்படி பேசுகிறேன், ஏன் நான் சபைக்கு வரேன்,
புத்தி உள்ளவனுக்கு தெரியாது சபைக்கு வரேன். அது யதார்த்தமாக இருக்கும் அவனுக்கு. சபைக்கு வர்றது ஆராதிக்க வர்றேன். சபைக்கு வந்து ஒருத்தன் வெளியே நிற்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள தெளிவு இல்லை. இல்லாமல் வருகிற நோக்கம் வேறு நோக்கமாக இருக்க வேண்டும். ஒருவேளை யாரையோ சந்திப்பதற்காக வரலாம், இல்லை வெளியே நின்று எல்லாம் உள்ளே போனால் செருப்பு திருடுவதற்காக வரலாம், ஏதோ ஒரு பர்பஸுக்கு வரலாமா, ஆராதிப்பதற்காக வரவில்லை. இல்லை அங்கே வர்ற சில பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை பார்ப்பதற்காக வரலாம். அப்போ அவனுக்குள்ள அந்த பிளெயின் திங்கிங், ஸ்ட்ரைட் திங்கிங் இல்லை. ஏன் இதை செய்கிறோம், காலேஜுக்கு போகிறோம், ஏன் காலேஜுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறது பஸ் மேலே ஏறி டான்ஸ் ஆடுறக்க காலேஜுக்கு போகிறோம், அவனுக்குள்ள திங்கிங் இல்லை. காலேஜுக்கு போகிற எதுக்கு போகிறோம், கலட்டா பண்ணுறக்க காலேஜுக்கு போகிறோம், நான் எதுக்கு காலேஜுக்கு போகிறேன், எதுக்காக எங்கள் அப்பா அம்மா என்னை காலேஜில் படிக்க வைக்கிறாங்க, என்ன பர்பஸ், அந்த பர்பஸை என் வாழ்க்கையில் நிறைவேற்றேனா. பிரியமானவர்களே, இந்த ரைட் திங்கிங் நம்முடைய வாழ்க்கையில், ஞானம் உள்ளவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். 10 வசனத்துக்கு வருவோம். வெள்ளியை பார்க்கிலும் என்னுடைய புத்திமதியும் பசும்பண்ணை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் வெள்ளி பொன்னை பார்க்கிலும் ஞானம், இந்த ரைட் திங்கிங். ஞானம் என்று சொன்னால் ஒரு உயரிய இலக்கு, அந்த இலக்கை அடைவதற்கு சரியான வழி, எளிய முறை, குறைவான பிரயாசம். இந்த ஞானத்தை வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், பெற்றோர் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வெள்ளியையும் பொன்னையும் பார்க்கிலும், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. நம்ம விரும்புகிறது, விரும்புகிற ஒன்றாகிலும் ஞானத்துக்கு நிகரல்ல. எனக்கு பெரிய படிப்பு வேணும், பெரிய பட்டம் வேணும், வேலை வேணும், பைக் வேணும், கார் வேணும், வீடு வேணும், என்னென்னலாம் விரும்புகிறீங்களோ அது ஒன்றாகிலும் ஞானத்துக்கு நிகரல்ல. ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா இதெல்லாம் தானாக வந்துடும். ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களானால் இவைகளெல்லாம் உங்களுக்கு தானாக வந்துவிடும். 12 வசனம். ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். இந்த ஞானத்துக்கு ஃப்ரெண்டு யாருன்னா விவேகம். நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி அப்படின்னு சொன்னால் என்னுடைய க்ளோஸ் அசோசியேட் விவேகம். விவேகம் என்று சொன்னால் காமன் சென்ஸ் என்று ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்குது. ஒரு பொதுவான ஒரு உணர்வு, காமன் சென்ஸ். நமக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்கும், ஒரு காமன் சென்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த காமன் சென்ஸ் இல்லை. பிரியமானவர்களே, அவங்கள்ட்ட எது கேட்டாலும் அவங்களால ஏன் அப்படின்னே சொல்ல முடியாது. எல்லாரும் செய்கிறாங்க, நான் செய்கிறேன், அதை தாண்டி அவர்களால் எதுவுமே சொல்ல முடியாது. அநேக காரியங்களில் நமக்கு ஒரு காமன் சென்ஸ், ஒரு உணர்வு, நான் இதுக்காக இதை செய்கிறேன், இது சரி அதனால் செய்கிறேன், இதான் என்னுடைய உயரிய இலக்கு, இதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு, இதை அடைவதற்காக இதை நான் செய்கிறேன். இப்படி வச்சா தான் எனக்கு வந்து நல்ல படிப்பில் மார்க் கிடைக்கும், இப்படி வச்சா தான் நான் வந்து பெரிய பதவிக்கு வர முடியும், இப்படி வச்சா தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும், இதை செஞ்சால் தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும், ஒரு உயரிய நான் ஏன் செய்கிறேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது, எல்லாம் எனக்கு தகுதியாகிறாரு, எனக்கு இப்படியா பரலோகத்துக்கு போகணும், நான் என்ன செய்தால் பரலோகத்துக்கு போக முடியும், நான் என்ன ஒரு கடவுள் பிள்ளையாக காட்டணும், நான் என்ன செஞ்சால் என்ன ஒரு கடவுள் பிள்ளையாக காட்ட முடியும், இட்ஸ் அ காமன் சென்ஸ். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறாரு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஞானம் உள்ளவங்க இது எல்லாத்தையும் வெறுப்பாங்க, பெருமை, அகந்த, தீய வழி, புரட்டு வாய், அப்படி புரட்டி புரட்டி பேசுறது, இதையெல்லாம் ஞானம் உள்ளவர்கள் வெறுப்பார்கள். ஆலோசனை மெய் ஞானமும் என்னுடையவைகள், நல்ல கவுன்சில், நல்ல ஒரு இந்த மெய் ஞானம் என்று சொல்லுவது ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கு, அதுதான் எனக்கு ஸ்ட்ரென்த், என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்,
என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட். டீச்சருக்கு கீழ்ப்படுகிறது என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட். என் கடமைகளை நான் செய்கிறது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட். டெய்லி வந்தாலும் என் ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுறது என் ப்ளஸ் பாயிண்ட். எதுக்காக எங்கள் அப்பா அம்மா என்னை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்களோ காலேஜுக்கு அனுப்புகிறாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறது என்னுடைய ஸ்ட்ரென்த். அது என்னுடைய ஸ்ட்ரென்த். டெய்லி வந்தோடனே என் ஹோம்ஒர்க்கை நான் முடிச்சிடுறேன், எனக்கு அது ஸ்ட்ரென்த். இந்த பழக்கம் மற்ற எல்லா காரியங்கள்லையும் வரும். பிரியமான நபர்களே, நான் ஆசிரியராக இருக்கும்போது கூட தேர்வு முடிஞ்சு அந்த பரீட்சை பேப்பர் வரும், வந்தவுடனே எனக்கு சாயந்தரமே அந்த பரீட்சை பேப்பரை திருத்த ஆரம்பிச்சிடுறேன். அந்த லீவு முழுவதும் அந்த பேப்பரை வச்சுட்டு இருக்க மாட்டேன். நாட்களில் ஊழியங்களுக்காக அதிகமாக போவேன். ஊழியங்களுக்கு போகும்போதும் பேப்பரை கையிலே தூக்கிட்டு போயிடுவேன். இறை வேலைகளை திருத்தி முடித்து விடுவேன், அதை என்ஜாய் பண்ணுவேன். ஒரு நாளாகிது ரீஓப்பனிங் டேட்டில் நான் பேப்பர் திருத்தாமல் போய் நின்றேன், பிள்ளைங்கிட்ட நான் நாளைக்கு தரேன், ஒரு வாரம் கழித்து தரேன்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு நாள் கூட கிடையாது. பெருமைக்காக சொல்லவில்லை. இந்த மெய் ஞானம் என்று சொல்வது மூல மொழியில் நம்முடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எதுன்னு பாருங்கள். எப்படி இருந்தால் அது உங்களுக்கு ஸ்ட்ரென்த்? ஹோம்ஒர்க் செய்துட்டா ஸ்ட்ரென்த்தா, இல்லை ஹோம்ஒர்க் செய்யாமல் விளையாண்டுக்கிட்டு இருந்தால் ஸ்ட்ரென்த்தா? பரீட்சையில் முதல் மாணவனாக வர்றது நமக்கு ஸ்ட்ரென்த்தா, இல்லைன்னா அரியர்ஸ் வச்சுருக்கிறது ஸ்ட்ரென்த்தா? எது நம்முடைய ஸ்ட்ரென்த், எது நம்முடைய ப்ளஸ் பாயிண்ட்? நான் குறிப்பாக பிள்ளைகளை ஃபோக்கஸ் பண்ணுறேன், பிள்ளைகளுக்கு மாத்திரமில்லை பெரியவர்களுக்கு. பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய ஸ்ட்ரென்த் என்று நம்ம பார்க்குறோம். 15 வசனம், என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். ஞானத்தை வச்சு தான் எல்லோரும் ராஜாக்கள், பிரபுக்கள், ஜட்ஜஸ், நீதி அரசர்கள் எல்லாருமே ஞானத்தை வச்சு தான் ஆளுகை செய்ய முடியும். அவங்க கூட ஞானம் இல்லாமல் நடந்தாங்கன்னா அதனுடைய விளைவை அனுபவிக்கிறார்கள். 17 வசனம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். இஃப் யூ லவ் விஸ்டம், விஸ்டம் வில் லவ் யூ. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டெடுக்கிறார்கள். அதிகாலையில் என்று சொன்னால் கலங்கத்தால் எழும்பி தேடுகிறார்கள் என்று மாத்திரமல்ல, பிரியமான சீக்கிரமாக எல்லா சூழ்நிலையிலும் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக ஞானத்தை கண்டடைவார்கள். இப்போ தான் நாங்கள் குறிப்புகளை சொல்கிறேன். 18 வசனத்தில், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. இந்த ஞானம் நமக்கு இருக்குமானா கண்டிப்பாக 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அநேக வேளைகளில் கர்த்தர் கொடுக்குற செய்தியும் இங்கே கர்த்தர் சிஸ்டர் கொடுக்குற பாடலும் ஒன்றாக இணைந்திருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். நான் என்ன செய்தி பேசப் போகிறேன்றோ, அவர்கள் என்ன பாடல்களை நடத்துகிறார்கள் என்றும் நாங்கள் முன்னதாக பேசுவதில்லை. ஆனால் இதே குறிப்புகளை தான் இன்றைக்கு பாடலாக பாடினோம். ஐஸ்வர்யம் அவருடைய கரத்தில் இருக்கிறது, ஞானத்தினுடைய கரத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது. உங்களுக்கு உண்மையான ஐஸ்வர்யம் வேண்டும் என்று சொன்னால் ஞானம் வேண்டும். கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடலாம். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறவர்கள் கோடி கோடியாக சம்பாதித்து, நான் அடிக்கடி சொல்வது போல் ஜெயிலில் சிறையிலே ஒரு கோடியில் போய் படுத்திருக்கிறார். பிரியமானவர்கள், அந்த ஐஸ்வர்யம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உள்ள ஐஸ்வர்யம். நன்மை குறைபட கர்த்தர் விட மாட்டார். நீங்கள் ஞானத்தை தேடுங்கள், ஞானத்தை கண்டடையுங்கள், ஞானத்தினுடைய வாசல் அருகே நித்தமும் காத்திருங்கள். எனக்கு ஞானம் வேணும், ஞானம் வேணும், தேவனால் உள்ள ஞானம் வேண்டும், அந்த விஸ்டம் வேண்டும். விஸ்டம் என்றால் மீண்டுமாக நினைவுபடுத்துகிறேன், ஒரு உயரிய லக்கு. அந்த லக்கை சரியான வழியிலே, எளிய முறையிலே, குறைவான பிரயாசத்தோடு அடைவது ஞானம். எனக்கு அந்த ஞானம் வேண்டும். அப்படி ஞானம் உங்களுக்கு கிடைக்குமேயானால், ஞானத்தால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களானால், ஞானத்தினுடைய வழியிலே முதலாவது உங்களுக்கு கிடைப்பது ஐஸ்வர்யம் கிடைக்கும். இந்த ஐஸ்வர்யம் என்பது உலக பிரகாரமான பணம் மாத்திரமல்ல, செழிப்பு. படிக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன், நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், நல்ல மார்க் கிடைக்கும், நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். இன்றைக்கு ஞானம் இல்லாமல் நீங்கள் நடக்கிறபடினாலே தான் உங்களுடைய எய்ம் என்ன, வாழ்க்கையில் உள்ள அந்த உயரிய லக்கு என்ன என்று தெரியாமல்
ஜாலியாக இருக்கணும், விளையாடணும், கற்றுணும், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றணும், கடைசியில் பறிச்சை வரும்போது லெவல் லெவலும் அடிக்கணும். அதில் வேறு நாலு முட்டாளிகள் சொல்லுவாண்டே, காலேஜ்னாலே அரிய சுவைக்கலன்னா என்னடா காலேஜு அப்படிமா. இந்த முட்டாளிகளுடைய ஆலோசனை வேறு நம்ம மனசுக்குள்ளே போகும், நம்ம பேதைகளாக இருப்போம், செட்யூசபிள். அவன் சொன்ன அவன் அரிய சுவைக்கணும், அதுதான் காலேஜுக்கே போகிறோம். இப்படியும் முட்டாள்கள் உண்டு. இப்படி முட்டாள்கள் நம்மோடு கூட பேசுவார். பேதைகள் இந்த முட்டாள்களுடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்பார். வாடா கிளாஸை கட்டடிச்சு போகலாண்டா அப்படின்னு ரெண்டு ஒரு முட்டாள் வந்து சொல்லுவான், ஒரு துன்மார்க்கன் வந்து சொல்லுவான், ஒன் ராய் போகலாண்டா. ஏ என்னடா கிளாஸ், நீ என்னடா பெரியவன் மாதிரி, பெரிய இவன் தான் படித்து இதை பண்ண போகிறான், போடா வாடா ஜாலியாக இருக்கலாண்டா அப்படிமா. இந்த முட்டாளுடைய ஆலோசனை சிலருடைய மனதில் ஏறிவிடும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சக்ஸஸ், குறிப்பாக ஐஸ்வர்யம், ப்ராஸ்பெரிட்டி வேண்டும் என்று சொன்னால் ஞானம் வேண்டும். நித்தமும் ஞானத்தின் வாசல் அருகே காத்திருங்க. தெரியலப்பே நின்னாலும் ஞானத்தை படிக்கலாம். வெற்றியுள்ள ஒருவனை பார்க்கும்போதும் ஞானம் கிடைக்கும், தோல்வி உள்ள ஒருவனை பார்க்கும்போதும் ஞானம் கிடைக்கும். வெற்றி உள்ள ஒருவனை பார்க்கும்போதும் ஞானம் கிடைக்கும், தோல்வி உள்ள ஒருவனை பார்க்கும்போதும் ஞானம் கிடைக்கும். லஞ்சம் வாங்கி பிடிபட்டு ஒருவன் ஜெயிலுக்குள்ளே போகிறான், வரி ஏய்ப்பு செய்து பிடிபட்டு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து பிடிபட்டு ஜெயிலுக்குள்ளே போகிறான், அதை பார்க்கும்போது ஞானம் கிடைக்கும். பிரியமானவர்களே, நீதிமன்றத்தில் போய் நில்லுங்கள், ஞானம் கிடைக்கும். ஹாஸ்பிட்டலில் போய் நில்லுங்கள், ஞானம் கிடைக்கும். சிறைச்சாலையுடைய வாசலில் போய் நில்லுங்கள், ஞானம் கிடைக்கும். ஞானத்தை கற்றுக்கொள்வோம். ஞானம் இருக்குமானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் உண்டா, செழிப்பு உண்டாகும், வெற்றி வாழ்க்கை உண்டாகும். ஐஸ்வர்யம் மாத்திரமல்ல, இரண்டாவது ஞானம் உள்ளவருடைய வாழ்க்கையில் உண்டாவது 18 வசனத்தில் வாசிக்கிறோம், கனம் உண்டாகும், ஆனர். ஞானம் உள்ளவர்கள் கனத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். நீங்கள் ஞானமாக நடந்து பாருங்கள், உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், உங்களுடைய பணித்தளத்தில், உங்களுடைய உறவுகள் மத்தியில் நீங்கள் கனத்துக்குரியவர்களாக இருப்பீர்கள். பெரிய பணம் இருக்காது, ஆனால் உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் தம்பி தம்பி தம்பி, அண்ணன் அண்ணன் அண்ணன், அக்கா அக்கான்னு சொல்லி உங்களை தான் சுற்றி விடுவாங்க. உங்களை ஜபிக்க சொல்லுவாங்க, அவங்க வீட்டு வைபவம்னா உங்களை கும்பிடுவாங்க, உங்களை மாதிரியாக எடுப்பார். ஒருவேளை உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்களே ஒழிய உங்களை பார்த்து பரிதாபப்பட மாட்டார்கள். ஐயோ பாவம் என்று நாலு பேர் சொல்லக்கூடிய நிலையிலே நாம் இருக்க மாட்டோம். பிரியமானவர்களே, எங்களுடைய குடும்பத்திலே நான் கடைசி, எங்களுடைய உறவுகள் எல்லார் மத்தியிலையும் நான் சொல்லுகிறேன், ராபர்ட்டுடைய மனைவி, பிள்ளைகள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று எல்லாரும் விரும்ப, ஐயோ அவன் வந்துடுறானே, எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பானே என்று சொல்லி யாரும் நினைப்பதில்லை. நாங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் நமக்கு கனத்துக்குரிய வாழ்க்கையை கொடுப்பார். நீ ஞானமாக மாத்திரம் நடந்து பழகுங்க, உங்கள் உறவுகள் மத்தியில் நீ கனத்துக்குரியவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய வகுப்பிலே நீங்கள் கனத்துக்குரியவர்களாக இருப்பீர்கள். யாரும் உங்களை அற்பமாக நினைக்க மாட்டாங்க. எங்கள் ஊர் தமிழில் சொல்லுவாங்க, சில்லாட்ட அப்படின்னாங்க, சில்லாட்ட, சில்லறை என்று உங்களை யாரும் நினைக்க மாட்டார். நீங்கள் வயதிலே குறைந்தவர்களாக இருந்தாலும் மதிப்புக்குரியவர்களாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மாத்திரம் ஞானம் இருக்குமான, ஞானம் வந்து முதலாவது ஐஸ்வர்யத்தை தரும். ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஆணரை கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆணர் இருக்கும். சார் சொல்கிறாங்க, பிரியமானவர்களே, ஒருவர் ஒரு பள்ளியிலே ஆசிரியராக இருந்தார், பொறுப்பான பதவியில் இருந்தார். அந்த ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் தனித்தனியாக பீரோ கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அவருக்கும் ஒரு பீரோ இருந்தது, ஒரு அல்மேரா. பிரியமானவர்களே, அவர் ஊழியத்துக்காக அந்த வேலையை
பணிவிடுப்பு எடுத்து ஊழியத்துக்காக வருகிறார். ஒரு மகிழ்ச்சியான காரியம். அந்த சேர் வச்சுருந்த பீரோ எனக்கு வேணும் அப்படின்னு நாலஞ்சு பேர் அந்த பீரோவுக்காக போட்டி போட்டாங்க. அதே மாதிரி பீரோ எல்லாத்தையும் உண்டு. ஆனால் அந்த சேர் பயன்படுத்தின பீரோ எனக்கு வேணும், அந்த சேர் பயன்படுத்தின பீரோ எனக்கு வேணும் என்று சொல்லி நாலஞ்சு பேர் அந்த பீரோவுக்காக போட்டி போட்டார்கள். நீங்கள் கண்டிப்பாக கணத்துக்குரியவர்களாக வாழ முடியும், நீங்கள் கணத்துக்குரியவர்களாக வாழ முடியும். ஞானத்தை தேடி பாருங்கள், கண்டிப்பாக கணம் வரும். ஞானத்தின் கையில் கணம் உண்டு. ஒரு ஆனர், ஒரு ஆனர். பிரியமானவர்களே, ஒரு கல்வி நிறுவனத்தில் அந்த முதல்வர் அவருடைய அறையிலே அவருக்கு மாத்திரம்தான் நாற்காலி உண்டு. மற்ற ஆஸ்திரியில் யாராவது போனாலும் நின்று கொண்டு தான் பேச வேண்டும், ஒருவராவது அங்கே உட்கார்ந்து பேச முடியாது. ஒருவேளை மேலே அதிகாரிகள் யாராவது வருவார்களானால் நாற்காலி கொண்டு வந்து போடுவார்கள். அவர் அறையில் யாரும் உட்காருவதற்கு நாற்காலி கிடையாது. அதே முதல்வர் அங்கே ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் இருந்தான். அவனும் ஒரு சாதாரண ஆசிரியர் தான். அவன் உள்ளே போனால் முதல்வர் எழும்பி நின்று பேசுவாரே ஒழிய முதல்வர் உட்கார்ந்து கொண்டு அவனோடு பேச மாட்டார். என்ன அவனுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் வித்தியாசம் என்றால் வேறு ஒன்றுமே இல்லை. இவன் கணத்துக்குரியவனாக இருந்தான். இவன் அறைக்குள்ளே போன உடனே முதல்வர் எழும்பி நின்று விடுவார், நின்று கொண்டே பேசுவார். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், கண்டிப்பாக ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு ஆணர் கிடைக்கும். அப்போ ஞானத்தின் கையில் ஐஸ்வர்யமும் ஞானத்தின் கையில் ஞானமும். மூன்றாவதாக நான் வேதத்தில் அதே வசனத்திலே வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும். நிலையான பொருள் என்று சொல்லுவது இந்த உலகத்தில் அழிந்து போகிற பொருள் அல்ல. தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம், தேவன் கொடுக்கிற ரட்சிப்பு, தேவன் கொடுக்கிற அழைப்பு, இதெல்லாம் மாறாதவைகள். நம்ம வாங்குகிற பைக் மாறி போயிடலாம், கார் மாறி போயிடலாம், நம்ம இருக்கிற வீடு மாறி போயிடலாம், இதெல்லாம் நிலையான பொருள் அல்ல. ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம், தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யம், தேவன் கொடுக்கிற புகழ், ரட்சிப்பு, இதெல்லாம் மாறாதது. இன்றைக்கு அங்கே சொன்னவர் மேன்மையான காரியங்கள், மேம்பாடான காரியங்கள், எக்ஸலன்ட் திங்ஸ் நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் இதை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பைபிளே சொல்லியிருக்கு, பண்டிகைகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதீங்க. அந்த பண்டிகைகள் அந்த முத்துக்களையும் சிதற பண்ணிடும், நம்மையும் பீறி போட்டுரும். அதனால் இதை பண்டிகள் கேட்டதுன்னு சொன்னால் பண்டிகள் இந்த முத்தை சாப்பிடாது. சாப்பிடாது மாத்திரமல்ல பேசுகிற எண்ணெயும் பீறி போடும். ஆனால் இந்த ஞானத்தை தேடுகிற பிள்ளைகள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு இது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். பண்டிகளுக்கு பிரயோஜனமாக இராது. பண்டிகள் முத்துக்களை சிதற பண்ணிடும். பிரியமானவர் ஞானத்தை பெற்றுக்கொண்டீர்களானால் கண்டிப்பாக நிலையான ஆசீர்வாதங்கள், நான் சொன்னது போல் சந்தோஷம், சமாதானம், மகிமை, ரட்சிப்பு, இந்த நிலையான பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். நான்காவதாக ஞானம் என்ன செய்கிறது? ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் தருகிறது. நீதி என்று சொல்வது தேவ நீதி என்று மாத்திரமல்ல, ரைட் டிசிஷன்ஸ், ரைட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், சரியான காரியங்களை நாம் செய்யும்படியாக நமக்கு ஞானம் உதவி செய்கிறது. ஞானம் மாத்திரம் இருக்குமானால் வில் டேக் ரைட் டிசிஷன்ஸ். எந்த காரியத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாலும் சரியான தீர்மானத்தை எடுப்போம், சரியான காரியத்தை செய்வோம். எப்படி சரியான காரியத்தை செய்ய முடிகிறது? நமக்கு ஞானம் என்று ஒன்று வருகிறபடியினாலே, இந்த ஞானம் என்று ஒன்று இருக்கிறபடினாலே சரியான காரியங்களை நாம் செய்கிறோம், சரியான தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. இந்த ஞானம் இருக்குமேயானால், ஞானத்தினால் உள்ள அந்த ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்குமானால்
எவ்வளவு பொன்னு இருக்கோ, வெள்ளி இருக்கோ, பணம் இருக்கோ, ஐஸ்வர்யம் இருக்கோ, அதை விட ஞானத்தினால் உள்ள ஸ்ட்ரென்த் நமக்கு நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துவேன். தொடர்ந்துள்ள வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த ஞானம் கண்டிப்பாக உங்களை நீதியின் பாதையிலே, நியாய வழியிலே நடத்தும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பிரியமானவர்களே, நான் பார்த்தோம் 19 வசனம், பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய் பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவளுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் பாதையிலே நடத்துவேன். நல்லா உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் படிக்கு, உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும் படிக்கு, உங்கள் களஞ்சியங்களை நிரப்பும் படி. நன்மை என்று சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் குறைபடாமல் உங்களை காத்து கொள்ளும்படிக்கு ஞானம் நடத்தும். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு வாக்குத்தத்த ஆசீர்வாதம், ஞானத்தின் வாசற்படியில் நித்தமும் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஞானத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஞானத்தை கண்டடைகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்று சொன்னால் 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியானவர், என்வியபிளி ஹாப்பி, அதான் பிளஸட் என்று அர்த்தம். என்வியபிளி ஹாப்பி, 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், ஞானத்தை கண்டடைவீர்களானால். ஞானத்தின் வழியில் 5 காரியங்கள். 1, ஞானம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், ஞானம் உங்களுக்கு கனத்தை தரும், ஞானம் உங்களுக்கு மெய்ப்பொருளை தரும், ஞானம் உங்களுக்கு நீதியை தரும், சரியான டிசிஷன்ஸை கொடுக்கும். ஞானம் பிரியமானவர்களே நிலையான ஆசீர்வாதங்களை, மெய்ப்பொருளை சம்பாதிக்கிற வழியை, நீதியின் பாதையை, உங்கள் களஞ்சியங்களெல்லாம் நன்மையினால் நிரம்பக்கூட வழியை உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஞானத்தை சிநேகிக்கிறவர்களை ஞானம் சிநேகிக்கும், ஞானத்தை தேடுகிறவர்கள் ஞானத்தை கண்டடைவார்கள். உங்கள் பேதமையை விட்டு திரும்புங்க, யதார்த்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் உயரிய இலக்கை வைத்து கொள்ளுங்க, அந்த உயரிய இலக்குக்கு நேராக கடந்து போங்க. சந்தோஷம், சமாதானம், கனம், ஐஸ்வர்யம், எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்குள்ள இந்த ஒரு செய்தி உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு செய்தி. உங்களுடைய களஞ்சியங்கள், உங்களுடைய ஸ்டோர் ஹவுசஸ் சகலவித நல்ல பொருளாலும் நிரம்பி இருக்க ஞானத்தினாலே நிரப்பப்படுங்க. ஞானம் என்றால் உயரிய லக்கு, அந்த லக்கை அடைவதற்கு சரியான வழி, குறைவான பிரயாசம், எளிய முறை. அதை கண்டடைந்தவர்கள் ஞானத்தை கண்டடைந்தார். இந்த ஞானத்தை வைத்து தான் தேவனே இந்த உலகத்தை ஸ்தாபித்தார், இந்த பூமியை நிலைவரப்படுத்தினான். இந்த வானங்கள் உருவாவதற்கு முன்பாக தேவனிடத்தில் இருந்த செல்லப்பிள்ளையே ஞானந்தான் என்று இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஞானத்தை வைத்து தான் அவரே இதையெல்லாம் செய்தார். பிரியமானவர்களே, அந்த ஞானத்தை அவர் நமக்கு தருகிறார், அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? உடைய முகத்தை நோக்கி பாருங்கள். எல்லாரும் பெரியவர்கள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் கத்திட்டு கிழங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், ஞானத்தினால என்ன நிரப்பு ஆண்டவரே, அந்த விஸ்டம் எனக்கு தாரும் ஆண்டவர். இந்த வேளையிலையும் அடிமையினை தாழ்த்தி செபிக்கிறேன். ஞானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஐயா, ஞானத்தின் வாசல் அருகே நித்தமும் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்த்தோம். ஆண்டவரே ஞானத்தை தேடுகிறவர்கள் அதை கண்டடைவார்கள். உடைய பிள்ளைகளை ஞானத்தால் நிரப்பு ஆண்டவர். உலக ஞானம் அல்ல, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் அல்ல, பரத்திலேருந்து வருகிற ஞானத்தினால் எங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவர். சபையாரை நிரப்பும் ஆண்டவர். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஐயா ஆண்டவரே, அவங்க படிக்கிற
கல்வி நிறுவனங்களில் பணி செய்கிற இடங்களில் ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. ஞானத்தினால் வருகிற ஐஸ்வர்யம், ஞானத்தினால் வருகிற கனம், ஞானத்தினால் வருகிற நிலையான பொருள் ஆண்டவரே, ஞானத்தினால் வருகிற நீதி நியாயங்கள், ஞானத்தினால் ஆண்டவரே அவருடைய களஞ்சியங்கள் சகலவித நல்ல வஸ்துக்களால் நிரம்புவது, அந்த ஞானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட ஆண்டவரே. ஞானத்தை கண்டடைய ஞானவான்களாக எங்கள் பிள்ளைகள் மாற உதவி செய்ய ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.